நம்ம அண்ணன் சிங்கம் ராமையா அவர்கள், அவர்கள் வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன், நிறைய அறிவுரைகள் சொல்கிறவர், புது புது டெஃபினேஷன் கண்டுபிடிக்கிறவர். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் என்ன யூஆர் குவஸ்டின்? அது இதில்ண்ணா இந்த ரம்முன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு என்னென்ன அர்த்தம்? ரம் ரம், ரெகுலர் யூஸ் மெடிசன். ஓ வா, வெரி குட் வெரி குட். அடுத்தது வேற அது விஸ்கிலாம் என்னதுண்ண? விஸ்கி வந்து நம்ம வந்து கேரளாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரம்மு வந்து கர்நாடகாவில் விரும்பி சாப்பிடுவாங்க. பிராண்டி வந்து தமிழ்நாட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓ, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு உற்சாகப்பானம் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து மனிதன் வந்து பிறக்கும்போது மனிதன் வாழ்கிறதுக்கு வந்து ஈஸ்ட் வேணும். இந்த ஈஸ்ட் வந்து அந்த காலத்தில் புளிச்ச பழையதுலேயும் கருப்பட்டிலையும் கிடைக்கும். ஓ, இப்போ வந்து கருப்பட்டி கிடையாது. புளிச்ச பழையது எங்கே சாப்பிட்றது? இப்போ பீஸாவும் லொட்டு லோஸும் சாப்பிடுவோம். ஆமாம். இப்போ நம்மளுக்கு ஈஸ்ட் வேணும் அப்படின்னா கடையில் போய் ஒரு குவாட்டர் வாங்க, ஈஸ்ட் கிடைக்கும். வரே வா வரே வா. என்னுடைய ஸ்பிரிட் பண்ணி உடம்புக்கு ஈஸ்ட் தேவையில்லை. தேவை, கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஈஸ்ட் இருந்தால் தான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். ஈஸ்ட் இல்லைன்னா மனுஷன் மண். ஈஸ்ட் வந்து அந்த காலத்தில் புளிச்ச பழையதில் கிடைக்கும். கொட்டாரஞ்சம்பா அரிசி அந்த உளுந்துலையும் அந்த கருப்பட்டிலையும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கிடைக்காது. நம்ம போய் கடையில் போய் வாங்கி ஈஸ்ட் ஒரு குவாட்டர் வாங்கி ஈஸ்ட் சாப்பிடுவோம். ஏன்னா ஈஸ்ட் வந்து மனிதன் உடம்புக்கு நடமாடணும். மனிதன் அப்படின்னா ஈஸ்ட் வேணும் மனிதன் உடம்புல. அந்த காலத்தில் வந்து அருமையான தத்துவம். அந்த காலத்தில் வந்து மனிதனுக்கு தேவை வந்து ஈஸ்ட் இருந்தால் நடமாட முடியும். ஆமாம். அடுத்த வந்து இந்த பிராண்டி விஸ்கி ரம்முன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன வித்தியாசம் டேஸ்ட்டில்? உங்களோட அனுபவ வயசு நீ சொல்லுங்களேன். ஓட்கா மணிசங்கர் இருக்காப்புல, கார்த்திக் இருக்காப்புல, நவீன் சார் இருக்காப்புல, மாப்பிள்ள விஜய் சார் இருக்காப்புல, தம்பி ராமு இருக்கேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குணநலம் உண்டு. மொத்தத்தில் யாரும் மனசு தானே. ஆமாம். வேறு வேறு நதிகள் போனாலும் கடைசியாக கடலில் போய் கலக்கு, அதே மாதிரி நதிங்கிறது வேற. அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. ஓகே. அது நதி மூலம்ங்கிறது வந்து நதி வந்து கடல் தாண்டி வரும் சுத்தமான நீர் தான். ஆனால் அதை குடித்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும். அதில் நிறைய ஆய்ப்போம் ஒன்றுக்கு போவோம் நிறைய இது இருக்கும். அதை அதை குடித்தாதான் உயிர் வாழ முடியும். தண்ணி இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி ரிஷி வந்து நிறைய கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் பண்ணியிருப்பான். அவன் சொல்லுவான், இடம் இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவான். அதை கேட்கணும். அந்த மாதிரி அதை பார்க்கக்கூடாது, கேட்கணும். நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது, கேட்கணும். ஓ சூப்பர். உங்களோட மேன்மையான கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம். நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் எதிர்பார்க்க எந்த நேரமும் நம்ம பதில் சொல்ல காத்துக்கொண்டே இருக்கு. ஓ, எல்லாம் தமிழ் தமிழ் தமிழ். ரைட் ரைட் ரைட். நன்றி, வணக்கம்.